ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடையில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. அது நல்லா தாளித்த பிறகு நான் இன்றைக்கி வந்து மொச்சை, அவரைக்காய், கத்திரிக்காய், பச்சை பட்டாணி எடுத்துக்கேன். இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடும். அதை சேர்த்து 1/2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கொதிக்க விடுங்க. வேகலைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா காய் வெந்த பிறகு நல்லா பரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து 1/2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடும். இந்தமாதிரி ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்து கூட கடைசியாக கலரி எடுக்கலாம். தேங்க்யூ, பை பை.